Hello friends, welcome to Dinesh Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்ஸிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். சோ நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில பாத்துるீங்க நம்ம என்ன ப்ராடக்ட்ட பத்தி அன்பாக்ஸிங் பண்ண போறோம் அப்படினு பாத்துるீங்க. ஆமா நம்ம வந்து specksmakers-ஓட Bluelight blocking glasses பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல வந்து இந்த ப்ராடக்ட்டோட யூஸ் என்ன அப்படினு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மொபைல் ஃபோன் சிஸ்டம், டிவி இந்த மாதிரி எல்லாரும் வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்க்கறனால என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணு வந்து ரொம்ப பாதி படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்ல ரொம்ப நேரம் வந்துட்டு ஃபோன் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்குலாம் தூக்கமே வர மாட்டேங்குது, ஏனே தெரியல ரொம்ப நேரம் ஆகுது, நான் தூக்கம் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நைட் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து வர ப்ளூ ரேடியேஷன் வந்து உங்கள் கண்ணுக்கு போய் உங்கள் கண்ணை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு போய் ஒரு சிக்னல் கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இன்னும் நைட் ஆகலை, டே டைம் தான் அப்படின்னு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். அதனால் வந்து நம்ம பிரெயின் வந்து முழிச்சிட்டு இருக்கும், நமக்கு தூக்கமே அதனால தான் தூக்கமே வராது. இப்படி வராமல் இருக்கிறனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெட்டேக், தலைவலி வரும். கண்டிப்பாக வந்து அடுத்த நாளே தலைவலி ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கண் வலிக்க ஆரம்பிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது நம்மளோட கடமை. அதனால தான் வந்து நான் இந்த ப்ராடக்டை வாங்கினேன், உங்களுக்கும் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாங்குங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பி சேஃப், நான் அதை தான் சொல்ல வரேன். உங்கள் கண்ணுக்கு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் போய் பவர் கிளாஸை போடுறத விட வரதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கிளாஸ் போட்டு ப்ரொடக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பவர்லாம் கிடையாது, பவர்லெஸ் தான். சப்போஸ் பவர் இருக்கவங்களுக்கும் இந்த ப்ளூ லைட் ஸ்பெசிஃபிகேஷனோட கிளாஸஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து specksmakers-ல வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம், விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜ். நான் ஏன் இந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் மொபைல் ஃபோனும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணுற கண்டினியூவாக நான் யூஸ் பண்ணுறனால எனக்கு வந்து ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 or 3 days வந்து கண்டினியூஸாக தலைவலியெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் கதைய ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சஜஷன் கேட்டேன். அப்படி கேட்கும்போது வந்து அவங்க இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிப்பார், பெட்டராக இருக்கும், உனக்கு கண் வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கலான்னு பார்த்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வேறு, என்னால் பர்ச்சேஸே பண்ண முடியல, ஷோரூம்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. ஆன்லைனில் specksmakers-ஓட வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், சும்மா ப்ராடக்ட்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருந்துச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க, அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணால் இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் வருது. அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் சரி, பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் சரி, உங்கள் கூட அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கஸ்டமர் கேர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், மெசேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், எப்போ வந்து ஷோரூம் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் அதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் சைஸ்க்கு இது டிஃபர் ஆயிடுச்சுன்னா அது ஒரு திருப்பியும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, 3D ட்ரையல் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற ஸ்பெக்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்ட்டு நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் ஒரு 10 மாடல் என் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 மாடல் வந்துச்சு. அந்த மாடலில் வந்து நான் ஒரு மாடல் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க நம்ம வீட்டுக்கு. ஒரு 6 or 7 days ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் அது வியர் பண்ணி பார்த்தேன். ஸோ எதிர்பார்த்த அதே சைஸு, அதே ரொம்ப என்ன சொல்கிறது கரெக்டான சைஸாக இருந்துச்சு, காம்பேக்டாக இருந்துச்சு. ஸோ நானே ஆச்சரியப்பட்டேன். பார், ஒரு 3D ட்ரையல்லே வந்து நம்மளால் எவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுதான் சொல்ல வரேன், நீங்கள் வாங்கணும்னு நினச்சா ஷோரூம்லேயும் போய் வாங்குங்க, இல்லை அப்படின்னாலும் ஆன்லைன்லேயே வாங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கரெக்டான ப்ராடக்டாக தான் வந்து சேரும். கிளாஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 990 ஆரம்பிக்குது. 990 1000, 2000 அந்த மாதிரி ரேட்டுக்கு போகுது. நம்ம என்ன டிசைனில் எதிர்பார்க்குறோமோ அதுக்கேற்ற ரேட் வருது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஹாஃப் ஃப்ரேம் தான் வந்து செலக்ட் பண்ணேன், அதனால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்துச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. பட் 900 ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் 1 year வாரண்டி வேறு தராங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டை. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ எஸ் இந்த பேக்கேஜில் தான் வந்து நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, அவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இது கொஞ்சம் அவங்க வந்து மாற்றினாங்கன்னா பரவாயில்ல. உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கன்னா வந்து 1 year வாரண்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு
டிஸ்கவுண்ட் ஆஃபர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10% வந்து ஆஃபர். இது வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாராச்சும் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் வந்து கிளாஸ் இருக்குது. எஸ் அந்த ஸ்பெக்ஸ்மேக்கர்ஸோட கிளாஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் நான் வந்து சூஸ் பண்ண கிளாஸ், நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் திஸ் இஸ் த கிளாஸ், இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் போடுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். யா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸோடு வந்து ரொம்ப ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியே இவ்வளோ கிளியராக நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுதுன்ட்டு நானே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற நம்பிக்கை எனக்கு கிடையாது. மற்ற ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இப்போது ஸ்லிப்பர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸே பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து சைஸ் வந்து கரெக்டாகவே வந்து வராது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்பெக்ஸ் வந்து நம்ம வந்து எதுக்கூட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சேன். சர்வீஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3D ட்ரையல் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற சைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினேன். ஸோ சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டான சைஸில் இருக்குது, ரொம்ப ரிஜிட்டாக இருக்குது. எந்த கீழே குமிஞ்சாலும் இல்லை வந்து நம்ம வந்து நம்ம ஹெட்டை வந்து ஷேக் பண்ணாலும் என்ன ஆனாலும் வந்து நம்ம ஸ்லிப்பே ஆகலை. ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே லைனில் சொல்கிறேன், கண்ணுக்கு வந்து ரொம்ப எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே ஆகலை. ஸோ இதுதான் வந்து இந்த கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடியும் இப்போ போடுறதுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ். எனக்கு கண்ணு வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இரிட்டேஷனுமே எதுவுமே ஆகலை, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கலர் நிறைய கலர்ஸ்லையும் இருக்குது, நீங்கள் அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் உண்மையாலுமே குவாலிட்டியாக இருக்குது. நான் மோர் தென் 5 days வந்து இந்த கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தானா என்னோடய ஐ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகும், கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம கமெண்ட்லேயும் வந்து ஏதாவது சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் பாய் ஃப்ரம் தினேஷ், பாய்.